எல்லா படமும் அப்பா அது ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒன்று ஒன்றும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் அண்ட் ஹீ டஸ் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு, அண்ட் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அண்ட் மொத்தத்தில் எல்லா படமும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அப்பா யாருக்குமே எதுக்குமே மறுப்பு சொன்னதே இல்லை. ஏதாவது சரியாக பண்ணலை மட்டும்தான் இப்படி இந்த மாதிரி சின்ன இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே ஹீ வாஸ் வெரி ஐ திங்க் வெரி பாப்புலர் ஃபிலிம் ஆக்டர்னு நினைக்கிறேன் நான். ஹீ நெவர் ரெசிஸ்டட் எனிபடி ஆர் செட் எனி திங் ராங் அபவுட் எனிபடி. அண்ட் ஹீ வாஸ் அ காஸ்டிங் டைரக்டர் அண்ட் ஜெமினி ஸ்டுடியோ. ஸோ எல்லாருமே சௌகா ஜானகி கமல்ஹாசன்லேருந்து அப்பா பொறுக்கினது தான் எல்லாமே. ஸோ ஹீ நோஸ் ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. இந்த பொறாமை அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு இந்த காஸ்ட் கொடுக்கணும் கொடுக்கூடாது இவனு எடுக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் சமமாக பழகி ஈவன் ஃப்ரம் டிரைவர்ஸ்லேருந்து டாப் மோஸ்ட் பீப்புள் மினிஸ்டர்ஸ் மட்டும் அப்போ வந்து சரி சமமாக தான் எல்லோருடையும் பழகினாங்க. ஹீ இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி நல்ல ஹியூமன் பீயிங். ஹூ இஸ் டெரிஃபிக்லி ஹேண்ட்ஸம். எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் அழகாக இருப்பார். அண்ட் நிறையா யோகா பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னோடய ஜிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல் த வெரைட்டிஸ் ஐ டோன்ட் திங்க் எனி மேபி இஸ் கம் இவர் பண்ண முடியுமோ என்னவோ. சிவகுமார் கேன் டூ மேபி, பட் அப்பா தன் இந்த யோகாசனம்லாம் என்னோடய ஜிம் ரூமில் மாட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அதில், எக்ஸப்ட் மேபி சிவகுமார். யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லா யோகாவும் பண்ணியிருக்கா. எல்லா யோகாசனமும் அப்பாவுக்கு தெரியும். இஸ் குட் இன் எவ்ரி திங். லாங்குவேஜஸ்லேயும் எல்லா லாங்குவேஜும் தெரியும். டென்னிஸ் விளையாட தெரியும், டேபிள் டென்னிஸ் விளையாட தெரியும். அவருக்கு அப்பாவுக்கு தெரியாது என்னன்னு நான் தான் கண்டுபிடிக்கணும். அந்த டைம்ல அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இப்போ அப்போ அவர் வெளியில போகும்போது சொல்லுவாங்க அவர் போடுறதுமா ஜிப்பா டைப் ஆகும் வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ ஜெமினி சார் தான் ட்ரை பண்ணுவார் அப்படியா? இல்லை இங்கே வீட்டிலலாம் இருக்கச்சே வெறும் ஜட்டி பனியனோட தான் இருப்பாரு. அப்படி தான் சுற்றிட்டு இருப்பாரு. வெளியில் போகிறச்சே ஹீ வில் ட்ரெஸ் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவார். அவ்வளோதான். அப்படிலாம் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்ட்ரானரியாக ஒன்றும் ட்ரெஸ் பண்ணது. ஓகே. ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் குட் லுக்கிங். எப்போதுமே 14 வயசுல எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. தட்ஸ் வெரி பர்ஃபெக்ட். அப்போ வந்து இந்த கீழே நிக்கிறது ஒரு ஃபுட் கார். ஆமா. அதுதான் ஃபர்ஸ்ட் கத்துனேன். ஓகே பர்ஃபெக்ட். கிரீன் கலர் கார். அதான் ஃபர்ஸ்ட் கத்துனேன். எங்க அம்மா வச்சு எலியன் க்ரோஸ் சொல்லிக் கொடுத்தாரு. அம்மாக்கு வரல. ஒரே குட்டு தான் கிடைச்சது. நான் கத்துக்க மாட்டேன் நீ வான்னு சொல்லி அப்பயே தான் உட்காந்துருந்தேன். பாட சட்டையில் என்ன உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்தாரு. அப்பலேருந்து நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்பா கார் மேல ஒரு கிரேஸ். அந்த டைம்லயே ஒரு கார் வாங்குறது கிரேஸ் இல்ல. கார் வாங்கணும்னு ஒரு கார் ஓல்டனா உடனே இன்னொரு வாங்குவாரு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் நாராயணன் கம்பெனி கொடுத்த கார் தான் இங்க வாசல் நிக்கிறது கிரீன் கலர். சூப்பர். சோ இப்போ இருக்கு நீங்க மெயின்டெய்ன் பண்றீங்க கரெக்டா? அது ஞாபகம் இருக்கு. இங்க ஹாஸ்பிடல் குள்ள ஓட்டலாம். ரோட்ல ஓட்டி இருக்கீங்களா? ஓட்ட இப்போ கண்டிஷன்ல தான் இருக்கா? அதுல கண்டிஷன் தான். உள்ள ஓட்ட முடியும். சரி. அதனால நான் கத்துனது ஃபர்ஸ்ட். ஓகே. இங்க கியர் எப்படி இருக்கும்? ஓகே டிஃபரண்டா. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய லக்ஸுரி கார்ஸ் வாங்கி உலகம் முழுக்க நீங்கள் போயிருந்தாலும் அது அப்பா பக்கத்தில் உட்கார்ந்து அந்த ஒரு நினைவு இருக்கா? எவ்வளோ ரொம்ப கண்டிப்பாக தான் இருப்பாரா? வெளியில் அது படத்தில் தான் ரொம்ப சாஃப்ட் டைரக்டாக கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாரா? இல்லை இஸ் வெரி லீன். எங்கள் அம்மா தான் ரொம்ப கண்டிப்பு. அம்மா அரேஞ்சா ஸ்டார்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி. எங்கள் அப்பா வந்து வெரி ஜென்டில், வெரி நைஸ். யூ சே யூ ஷுட் டூ சம்திங் எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஐ டி த ஃபர்ஸ்டஸ்ட் பேபி. இதான யூ ஷுட் கிரியேட் யுவர் ஸ்டாம்ப் இந்த வாக் ஆஃப் லைஃப்னு சொல்லுவார். அந்த மாதிரி கிரியேட்டட் ஸ்டாம்ப். இஸ் வெரி குட், வெரி நைஸ், வெரி ஹைலி இன்டெலிஜென்ட். எங்கள் அப்போட பிரெயினில் 100ல் ஒரு பங்கு கூட எங்களுக்குலாம் கிடையாது. ஸோ அப்போ அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு 1990 உங்களை அந்த முதல் டெஸ்ட் டியூப் பேபி அந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது? வெரி ப்ரௌட். இட் ஹேப்பன் டு பி தட் ஹிஸ் ஃபேன் ஃப்ரம் சுந்தர் பாண்டிபுரம் காட் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இஸ் வெரி ப்ரௌடு. அவள் தான் ஆற்றுலேயும் சாப்பிடுவோம். எங்கள் ஃப்ரெண்டில் தான் அப்பா வீடு. அங்கேயே சாப்பாடுலாம் போடுவாங்க. அண்ட் ஐ நெவர் யூஸ் டு கம். அதாவது பேஷண்ட் டு கம் இன்சைட் மை ரூம். பிறந்ததுக்கப்புறம் அவர் ஜாலியாக அவர் தான் ஓனர் மாதிரி நடந்துருப்பார். ஃபர்ஸ்ட் எஸ்டி பேபி அப்போட ஃபேனுக்கு தான் பிறந்தது.